என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் லெசன் நம்பர் 1 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஓவர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யார் படிக்கணும், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும். யாரெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் தொடவே வேணாம், பிகாஸ் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஓவர்வியூ லெசன் நம்பர் 1 பார்க்க போகிறோம். மொதல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ப்பா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது 2 மேஜர் எக்ஸாமுக்கு முக்கியம். 1 ரயில்வே எக்ஸாம். ஸோ ரயில்வே எக்ஸாமில் நீங்கள் +2 இல்லை கிராஜுவேட் லெவலில் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன். ஸோ 2 தான் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் எழுதுகிற எக்ஸாம். ஸோ இந்த 2 தான் மேஜரான எக்ஸாம். அதுவும் இந்த 2 எக்ஸாமுக்குமே நம்மளால் எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் ஃபைண்ட் த மீன், ஃபைண்ட் த மோட், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ளே வர ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தான், சரிங்களா? அடுத்தது, இது இல்லாமல், இந்த ரயில்வே SSC இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் NDA, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, சரிங்களா, SSB இருக்குது. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நடக்கிற ஓரளவுக்கு அந்த +2+ இல்லை கிராஜுவேட் லெவல் எக்ஸாமில் எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் உங்களோட சிலபஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் எல்லாம் படிக்கணும். யார் இந்த டாபிக் படிக்கவே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், பேங்க் எக்ஸாம். நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க, நான் பேங்க்குக்கு மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவே நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையும் இல்லை, பிகாஸ் உங்களோட சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுன்ற ஒரு இதே கிடையாது. ஸோ பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த டாபிக் படிக்க வேண்டாம். மற்ற வேறு எந்த எக்ஸாம் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எழுதுறீங்கனாலும் ஒரு வாட்டி உங்கள் சிலபஸை பாருங்கள். அந்த சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஸ்கூல் லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாம் இருக்குது உங்கள் சிலபஸில், இருக்கும் கண்டிப்பாக. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ஒரு 7-8 லெசன் நான் போடுவேன். இந்த 8 லெசனும் பார்த்தாலே போதும், சரிப்பா? இப்போது நம்ம யார் படிக்கணும், யார் படிக்க வேணாம் அப்படின்றத சொல்லிட்டேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கான்செப்ட். 1 பார்த்தீங்கன்னா மீன், இன்னொன்று மோடு, லாஸ்ட்டு மீடியன், ஓகேவா? இந்த 3 டாபிக், 3 செஷன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடிய மேஜர் டாபிக்ஸ். ஸோ மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோடுனா என்ன, இது 3 நீங்கள் படிக்கணும். இந்த மீன், மீடியன், மோடில் எல்லா டைப் ஆஃப் க்வெஸ்சனும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மீனை எப்படி வேணாலும் உங்கள் க்வெஸ்சனில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேசேஜாக கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்து ஃபைண்ட் த மீன் அப்படின்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டேபிளாக கொடுத்து ஃபைண்ட் த மீன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 கேட்டகரி ஆஃப் க்வெஸ்சன் எப்படி வேணால் கேட்கலாம். மீடியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் க்வெஸ்சன். மோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ அப்படியே பயந்துடாதீங்க, ஒரு பெரிய டாபிக் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நம்ம ஆப்டிடியூடில் எப்படி ஆவரேஜ் படித்தோமோ அதே மாதிரி ஈஸியான அந்த டாபிக். ஃபார்முலா சில இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இடத்துல ஃபார்முலாவே இல்லாமையும் போடுற மாதிரி நம்ம போட்டுடலாம், சரிங்களா? அதனால் பெரிய கால்குலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நிறையா செஷன்ஸ் இருக்குமே தவிர நீங்கள் படிக்க போகிற கான்செப்ட்ன்றது சின்ன கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு மீன், 2வது மீடியன், 3வது மோடு, அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செஷன். அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னன்னு நம்ம படிப்போம். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டின்றது இந்த மீன், மீடியன், மோடை வச்சு கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிறோம். உங்களோட ரயில்வேக்கும் SSCக்கும் இருக்கிற சிலபஸில் இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு லெசனாக நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ எப்படி வந்து சார்ட்டில் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஃபார்முலா போடணும், ஒருவேளை சார்ட்லேயே வேல்யூ கொடுக்கலைன்னா அந்த வேல்யூவை நம்ம எப்படி எடுத்து போடணும், ஸோ இது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ பொறுமையாக அடுத்தடுத்த லெசன் நான் வீடியோ போடும்போது நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்கே பார்த்தாலும் ஃபார்முலாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில ஃபார்முலாஸ் இருக்குப்பா, நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஒரு 10-20 ஃபார்முலாலாம் கிடையாது, சும்மா ஒரு 4 ஃபார்முலா இல்லை 3 ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அதனால் அதை படித்து வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ அடுத்த லெசன் நம்பர் 2 நம்ம மீன்லேருந்து பார்க்கலாம். ஸோ மீன் எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எல்லாமே நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் ரயில்வேக்கும் SSCக்கும்
வரக்கூடிய வருஷத்தில் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஒரு சின்ன வீடியோ தான் Lesson-1 ஓவர்வியூ, என்ன படிக்க போகிறோன்றதுக்காக நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் லெசன்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா மாடல் குவஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பை.